ஜாதிக சஹஜீவன புகையிரத சேவைகளின் விஸ்தரிப்பினூடாக அரசு மொழி கொள்கையும் உடன் பயணிக்க வேண்டும். அனைத்து புகையிரத நிலையங்களின் மும்மொழிகளும் அறிந்த பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அதுவே எனது எதிர்பார்ப்பு. புகையிரத நிலையங்களில் இரண்டு மொழிகளிலும் அறிவித்தல் அவசியம். சில இடங்களில் உள்ள அறிவித்தல் பலகைகளில் சிங்கள மொழி பெரிதாகவும் தமிழ் மொழி சிறிதாகவும் காணப்படுகின்றது. அதனை வாசிக்க தமிழ் மக்களுக்கு கண்ணாடியை வழங்க வேண்டும். இல்லாவிடின் வாசிக்க முடியாது. பல இடங்களில் தமிழ் பிழையாக எழுதப்பட்டிருக்கின்றது. சிங்களமும் தமிழும் நிர்வாக மொழிகள். அதுவே யாப்பிலும் காணப்படுகின்றது. அரசு மொழி கொள்கை தொடர்பில் விவாதத்துக்கு இடமில்லை. அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை மாத்திரமே உள்ளது. நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வு தொடர்பிலான நடவடிக்கைகளை முன்னெடுக்கையில் சர்வதேசத்தின் அழுத்தம் காணப்படுவதாக சிலர் கூறுகின்றனர். அது தவறு. யாருடைய அழுத்தத்திற்கும் அடிப்பணிய வேண்டிய தேவையில்லை. எனினும் எமக்கு வேண்டியதையே நாம் செய்வோம். யுத்த குற்ற விசாரணைகளில் சர்வதேச நீதிபதிகளின் பங்களிப்பு இருக்காது என ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் கூறியுள்ளனர். எனினும் ஒரு சிலர் இல்லை என வாதிட்டனர். தற்போது உண்மை தெரிய வந்துள்ளது. சர்வதேச நீதிபதிகளின் பங்களிப்பு இல்லை என்பது தெளிவாகியுள்ளது. எமது பிரச்சனைகளை நாமே தீர்த்துக் கொள்வோம். எங்களுக்கு தேவையான வகையில் நாம் முடிவெடுப்போம். இதுவே அரசாங்கத்தின் கொள்கை. அனைத்து மக்களுக்கும் இடையில் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும். அதுவே எனது அமைச்சின் கொள்கை.